ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்பான இரவு வணக்கம். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு இதை கேள் தங்கமே. நாளைய விடியலில் எனது ஆசையோடு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. கவலையும் கஷ்டமுமாக இருக்கும் முன்னிடமே உன் அப்பா நான் பேச வந்துள்ளேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை கூற வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. நாளை உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகின்றது. நாளை உனக்கான பொன்னான நேரம் ஆரம்பமாக போகின்றது தங்கமே. இந்த வாய்ப்பை நீ தவறவிடாதே. இப்பதிவு நிச்சயமாக உன்னுடைய கண்களில் பட்டிருக்கும். என் பிள்ளையான நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்பதை உன் அப்பா உனக்கு உணர்த்த போகின்றேன். அதற்கான அர்த்தத்தை தான் இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். நீண்ட நாட்களாக நீ வேண்டிய ஒன்றை நான் தரப்போகின்றேன். நீ எதை என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டு கொண்டிருந்தாயோ அது நாளைய தினத்தில் உன் கையில் கிடைக்கப் போகின்றது. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகின்றது. உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. உனக்கான வேலையை எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது அதைவிட சிறப்பான வேலையை நான் உனக்கு வாங்கித்தரப் போகின்றேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போதைக்கும் எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே. என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தாலே போதும். நீ என்னை அறிந்து கொள்வதற்கான நேரம்தான் இது. சரியாக அதனை பயன்படுத்திக் கொள். என்னை முழுவதுமாக புரிந்து தெரிந்து கொள் தங்கமே. மற்றதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் அவர்களின் ஆசையை நிறைவேற்றி அவர்களின் பக்தியையும் நான் அதிகப்படுத்துவேன். என்னுடைய லீலைகளை கேட்பவரின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன். உன் உறவுகள் உன்னை உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருப்பேன். நாடி வந்தவனை நல்வாழ்வு வாழ வைப்பதே என்னுடைய வேலை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எந்த சந்தோஷத்தை இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று தங்கமே. உன் கனவு எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும். நீ எந்த நேரத்திலும் வெற்றி பெறலாம். மிக விரைவில் உனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் சர்வ நிச்சயமாய் நடக்கும். பொறுமையாக இரு தங்கமே. எல்லளவும் நீ கலக்கம் கொள்ளாதே. நீ எதை என்னிடம் முழு மனதோடு பக்தி என்னும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். பள்ளத்தில் இருக்கின்றோமே என்று பதற்றம் கொள்ளாதே. சடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். நான் சர்வ சக்தி வாய்ந்தவன். காரணம் இல்லாமல் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. எல்லா நிகழ்வுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. சாதாரண மனிதராகிய உனக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை. ஆனால் எல்லாம் வல்ல சத்குரு சாய் நான் அனைத்தையும் அறிவேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் தெரியும். பக்தனுடைய கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறே அதனை தாங்கும் அளவை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அதற்கு ஏற்றார் போலவே நான் அவர்களுக்கு தருகின்றேன். பெரும்பாலும் அதனை நானே ஏற்றுக்கொள்கின்றேன். உன்னுடைய கர்ம பலன்களும் முடிந்து விட்டது தங்கமே. இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். என்னை நம்பி, என்னை முழு மனதோடு வேண்டி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை வைத்தாய் அல்லவா? பின்பு எப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன்? நிச்சயமாக கைவிட மாட்டேன் தங்கமே. நீ சகல செல்வங்களையும் பெற்று நிம்மதியாக வாழப்போகின்றாய். ஓம் சாய்ராம்.